السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد منيوي أي أدي كلاما إندور سهودر الكتري كرار பொதுவாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து நிசா 34வது வசனத்தில் கணவனுக்கு கட்டுப்படாமல் கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய மனைவியரோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டலை சொல்கிறார். வல்லாத்தி தஹாஃபூன நுஷூஸஹுன்ன, உங்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்று நீங்கள் பயப்படக்கூடிய உங்களுடைய மனைவிமாரை பொறுத்தவரையில் ஃபஇதூஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள். அதேபோல வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மவாஜி, படுக்கையிலே அவர்களை வெறுத்து நடந்து கொள்ளுங்கள். வத்ரிபூஹுன்ன, அவர்களுக்கு அடியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதிலே கணவன் மனைவி இரண்டு பேரும் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய முறையில் வாழ வேண்டும் என்பது அடிப்படையான அம்சமாகும். அந்த வகையில் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு நல்ல விஷயங்களில் கட்டுப்படுவது அவளுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. கணவனுக்கு அவள் நல்ல விஷயங்களில் கட்டுப்பட மறுத்து நடந்து கொள்ளும்போது அவளுக்கு நல்லுபதேசம் செய்வது கணவனுடைய கடமையாகும். அந்த நல்லுபதேசத்தை அவள் மதித்து நடக்காமல் போகும்போது படுக்கையிலே அவளை வெறுத்து ஒதுக்குவது இரண்டாவது வழிமுறையாகும். நல்லுபதேசம் செய்கிறான், படுக்கையிலே வெறுக்கிறான், ஆனால் அவள் இரண்டையுமே கண்டுகொள்ளாமல் இருக்கிறாள் என்றால் அவளை அடிக்கலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படி அடிக்கிற போது பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் அடிப்பதை தடை செய்திருக்கிறார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும்போது யாருக்கும் மிருகங்களாக இருந்தாலும் முகத்தில் அடிக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். எனவே மனைவியுடைய முகத்தில் கன்னத்தில் அடிப்பதை கணவன் முற்றாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தர்பன் கைர முப்ரிஹ், காயம் அடையாளம் வராதவாறு அடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ சாதாரணமான அடியாக அந்த அடித்தல் அமைய வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் 11 மனைவியரை திருமணம் செய்திருந்தார்கள். 9 பேரோடு ஒரே நேரத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய மனைவிமாரில் யாருக்கும் அடித்ததும் கிடையாது, தன்னிடத்தில் வேலை செய்த பணியாட்களில் யாருக்கும் அடித்ததும் கிடையாது என்பதை ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். எனவே அடிப்பதற்கு அனுமதி இருந்தாலும் அடிப்பதை தவிர்ந்து கொள்வதுதான் சிறந்தது என்பதையும் நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு மனைவி கணவனுக்கு நல்ல விஷயங்களில் கட்டுப்படாத போது அவளுக்கு உபதேசம் செய்து அந்த உபதேசத்தை அவள் மதிக்காமல் நடக்கிறாள், அதே போல படுக்கையிலே அவன் பிரிந்திருப்பதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாள் என்றால் காயம் வராமல் முகத்தை தவிர்த்து அடிப்பதில் குற்றமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அடிக்காமல் இருப்பதே சிறந்ததாகும். வல்லாஹு தஆலா ஆலம்.